श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् शूनुम् नारायणस्य सुतजनसुभगम् पञ्चसंस्कारमाद्य ग्रन्थान् श्रीरङ्गलक्ष्मीनृहरिमुनियुगात् वीररघुबीजशटारे सुख्यान् रङ्गकारेर्भवहर कृपया न्यस्तभारम् नृसिंहे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्शिवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्श्रीरङ्गनाथाह्वयमुनि कृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यदतः स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रदिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः. அமெரிக்காவிலிருந்து விடிஎஸ்எஸ் சபையினுடைய நிர்வாகரான ஸ்ரீமான் வீரவல்லி ரகுநாதாச்சார் சுவாமி நம்ம சம்பிரதாய விஷயங்களை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு எவ்வளவு அயராமல் உழைத்து வருகிறார் என்பது நாம் அனைவரும் மிக நன்றாக அறிந்ததே. அவருடைய இந்த முயற்சி சபலமாக வேண்டும் என்றும் மேலும் மேலும் சம்பிரதாயத்திலே இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு ஊற்றம் ஏற்பட்டு நம் சனாதன தர்மமானது தழைத்து ஓங்க வேண்டும் என்பதையும் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளிலே சிவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு கோத்திரங்களும் அவற்றின் ரிஷிகளும் என்ற தலைப்பிலே அடியேனை ஏதோ சில வார்த்தைகள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் சொல்ல வேணுமாய் சபையாரின் அந்த ஆக்ஞியை சிரசா வகித்து அடியேனுடைய மந்தமதிக்கு எட்டிய வரையிலே கோத்திரங்களை பற்றியும் அவற்றின் பிரவர்த்தகர்களான ரிஷிகளை பற்றியும் சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஜாயமானோ வே பிராமணா த்ரிபிர் குணவா ஜாயதே பிரம்மச்சரியேண ரிஷிப்யோ யஜேன தேவேபியா பிரஜயா பித்ருப்ய ஏவவா அனுருணோ யஹா புத்ரோ யத்வா பிரம்மச்சாரி வாசி அப்படின்னு யஜுர்வேத தைத்திரிய சம்ஹித சொல்றது. இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு பிராமணனும் பிறக்கும் போதே மூன்று கடன்களுடனேயே பிறக்கிறான். ஒரு பிராமணன் தான் பட்ட அந்த பிறப்பிலிருந்தே பட்ட கடன்களை எப்படி தீர்த்து கொள்வது? நன்கு வேதாத்தியனம் செய்வதனாலே ரிஷிகளிடத்தில் பட்ட கடனையும் யாக யஜ்ஞாதிகளை பண்ணுவதாலே தேவர்களிடத்தில் பட்ட கடனையும் சத் சந்தான அபிவிருத்தியினாலே அதாவது நல்ல மக்களை பெறுவதனாலே பித்ருக்களிடம் பட்ட கடனையும் அடைக்கிறான். இது
பிராமணர்களாகிய நம்மாலே கட்டாயம் தினமும் இரண்டு முறையாவது அனுஷ்டிக்கப்படுகிறது. காலையில் தீர்த்தமாடியவுடன் ஸ்நானாங்க தர்ப்பணத்தில் இந்த தேவ ரிஷி பித்ருதர்ப்பணங்களையும், பிராதசந்தியாவந்தனத்தை செய்த பிற்பாடு உபதேசமான மந்திர ஜபங்களை எல்லாம் ஜபித்துவிட்டு மற்ற தர்மானுஷ்டானங்களை அனுஷ்டிப்பதற்கு முன்னம் தேவ ரிஷி மற்றும் பித்ரு தர்ப்பணங்களை இரண்டாவது முறையாகவும் செய்கிறோம். தேவர்களும் ரிஷிகளும் பித்ருக்களும் நமக்கு செய்திருக்கும் அளவற்ற நன்மைகளுக்கு ஒரு கிருதஜ்ஞையை கூறும் வகையில், ஒரு நன்றி நவிலும் வகையில் நாம் இவற்றை தினந்தோறும் அனுஷ்டித்து வருகிறோம். இந்த தேவ ரிஷி பித்ருக்கள் என்று சொல்லுவதான மூவரின் வரிசையிலே மத்தியமாக, அதாவது நடுவிலே வருகின்ற ரிஷிகளை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியதான ஒன்றாக ஆகிறது. ரிஷி என்பதான பதம் வேதம் மற்றும் இதிகாச புராணாதிகளில் அடிக்கடி நாம் காண்கிறோம். இந்த ரிஷி என்ற சொல்லுக்கு பலர் பலவிதமான அர்த்தங்களை சொல்லியிருக்கிறார்கள். ரிஷிர் தர்சனாத்து என்பது நிருத்தகாரருடைய விவரணம். அதாவது ரிஷி என்ற சொல்லுக்கு பார்ப்பவர் என்று அர்த்தம். இதன் மூலம் சாதாரண மனிதர்கள் பார்க்க முடியாத இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதான விஷயங்களை தனது தவ வலிமையாலே பிரத்யக்ஷமாக காண்பவர்கள் ரிஷிகள் என்று அர்த்தம். இரண்டாவதாக ரிஷி கதௌ என்பது பாணினியினுடைய விவரணம். இதற்கு பாணினிய தாது பாடத்தின்படி செல்பவர் என்று அர்த்தம். கோஷக்காரர்கள் ரிஷதி ஞானேன சம்சார பாரம் என்பதாக ஒரு விவரணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நமது அறிவினாலே சம்சாரத்தின் கரையை அடைகின்றனர் என்பது அந்த வாசஸ்பதி கோஷத்தினுடைய ஒரு சுருக்கமான அர்த்தம். ரிக்வேதமானது சிந்தனையை தூண்டுபவர்கள், நன்றாக பார்ப்பதற்கு துணை புரிபவர்கள் என்று இரண்டு விதமான அர்த்தங்களை இந்த ரிஷி என்ற பதத்துக்கு சொல்லுகிறது. முனிவர்கள் என்று நாம் அவ்வப்போது சொல்லுவதும் கூட இந்த ரிஷிகளினுடைய பரியாய பதமே. பன்னெடுங்காலமாக நம் பாரத தேசத்தின் மக்களுடைய அகையுருளை போக்கி அவர்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்தவர்கள் இந்த ரிஷிகளே. நமது பாரத தேசத்தின் மிக பெரிய பொக்கிஷம் என்று கருதப்படுகின்ற ஸ்மிருதி இதிகாசங்கள் மற்றும் புராணங்களை இயற்றியவர்களும் இந்த ரிஷிகளே. வேதங்கள் அபௌஷேயமாக இருந்தாலும் அவற்றை கண்டறிந்து இந்த உலகிற்கு வெளியிட்டவர்களும் இந்த ரிஷிகளே. யாம் ரிஷயோ மந்திரகிருதோ மனீஷிணஹா அன்வைச்சன் தேவஹா தபசா சமேன என்று தைத்திரியம் பிராமணம் சொல்லுகிறது. வேத மந்திரங்களை தேடி தேடி அலைந்தும் மிக அரிதான தபசுகளை செய்தும் ரிஷிகள் அவற்றை கண்டறிந்தார்களாம். இன்று நமக்கு கிடைக்கின்ற அல்லது கிடைத்திருக்கின்ற வேத லட்சணங்கள், தர்மசாஸ்திரங்கள், கல்பசூத்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இவைகள் அனைத்தையும் இயற்றியவர்களும் இந்த ரிஷிகளே. சங்கீதம், நாட்டியம், சில்பசாஸ்திரம், ஜோதிஷம், ஆயுர்வேதம் முதலான அனைத்து கலைகளையும்
இயற்றி இந்த உலகத்திற்கு வெளியிட்டவர்களும் ரிஷிகளே. அது மட்டுமா, சம்ஸ்கிருத பாடசாலைகளில் நாம் கற்கின்றதான தர்க்கம், வியாகரணம், மீமாம்சை போன்றதான சாஸ்திரங்கள் அனைத்தும் இந்த ரிஷிகளினுடைய சிருஷ்டியே. இவ்விதம் பல ரிஷிகளாலே கண்டறியப்பட்ட வேத மந்திரங்கள் அனைத்தும் ஆங்காங்கே சிதறி கிடப்பதை கண்ட ஸ்ரீ வியாச மகரிஷி துவாபர யுகத்தின் மத்தியிலே அவற்றை தொகுத்து நான்கு வேதங்களாக ஆக்கினார். எதெல்லாம் ரிக்ரிகா இருக்கோ அதெல்லாம் ரிக்வேதம் என்றும், எது கர்மாவை சொல்லுகிறதோ அதை யாயுஷம் என்றும், எது கானரூபமா இருக்கோ அதை சாமகம் என்றும், இந்த மூன்று பிரிவுக்கும் கீழ் வராமல் ஆதிஜாதாதி மந்திரங்களை கொண்டதாக இருப்பதை அதர்வண வேதம் என்றும் நான்காக பகுத்தார் வேதவியாசர். பகுத்ததோடு மட்டுமன்றி அவற்றை தன் சிஷ்யர்களுக்கும் சந்த சொல்லி வச்சார். அது ரொம்ப முக்கியம். அப்படிதான இந்த உலகத்திலே அது பல சிஷ்யர்கள் மூலம் கிளைவிட்டு பரவும். அந்த முயற்சியை முதலில் மேற்கொண்டவர் நம் வேதவியாசர். ரிக்வேதத்தை பயிலறுக்கும், யஜுர்வேதத்தை வைசம்பாயனருக்கும், சாமவேதத்தை ஜெய்மினி மகரிஷிக்கும், அதர்வண வேதத்தை சுமந்த் முனிவருக்கும் இதை உபதேசித்தார், அத்தியனம் பண்ணி வச்சார். அவர்கள் தங்கள் தங்கள் சீடர்கள் மூலம் இன்று வரை அந்த நான்கு வேதங்களும் உலகத்திலே அத்தியன் மூலம் பரவியிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இந்த ரிஷிகள் இப்படி அவர்கள் வியாசர் தொகுத்து கொடுத்ததோடு நின்று விடவில்லை. இந்த நான்கு வேதங்களையும் ரிக்யஜு சாம அதர்வணம் என்று வியாசர் பிரித்தது ஒரு மிகப்பெரிய நூலாக இருந்தது. அதனுடைய அன்றாட விஷயங்களை சொல்லி அதனுடைய அர்த்தங்களை போதிக்கும் போது அது மிக பெரியதான ஒன்றாக அவர்களுக்கு தெரிந்தது. அதனாலே பின்னால் வந்த ரிஷிகள் ஒரு வேத சம்மேளனம், ஒரு செமினார் மாநாடு என்றாலே அந்த மாதிரி அதை கூட்டி ஒவ்வொரு வேதத்தையும் நான்காக பிரித்தார்கள். முதலிலே சம்ஹிதை என்றும் பிராமணம் என்றும் இரண்டாக பிரித்தார்கள். அந்த பிராமணம் ரொம்ப பெருசா இருந்தது. அந்த பிராமணத்தை பிராமணம் என்றும் ஆரண்யகம் என்றும் பிரித்தார்கள். அந்த அதுவும் பெருசா இருக்கவே அதுல இந்த உபாசனாதிகளை பிரம்மத்தை அடையும் வழிமுறைகளை சொல்லுகிறதான உபனிஷத்து என்பத அத பிரம்மகாண்டம் அல்லது உபனிஷத்து என்று தனியாக பிரித்தார்கள். இப்படி ஒவ்வொரு வேதமானதும் நான்காக வகுக்கப்பட்டு ரிஷிகள் மூலம் அது நம் பாரத தேசத்திலே பல்கி பெருகி அந்தந்த ரிஷிகள் அவரவர்களுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசிக்க அத்தியனம் பண்ணி வைக்க அது இன்று வரையில் நமக்கு அத்தியனம் மூலம் அது ஸ்ருதினே பேர். அந்த காலத்திலெல்லாம் பிரிண்ட் கிடையாது, புக்கு கிடையாது. அப்ப என்ன பண்ணுவா, ஆச்சாரியின் சிஷ்யனுக்கு சந்த சொல்லி வைப்பார். அப்போ
காது வழியாவே கேட்டு 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 அதை நுட்பு பண்ணி இது பண்ணதுனாலே அதுக்கு ஸ்ருதின்னு பேரு. அப்போ இந்த ஸ்ருதியினுடைய அர்த்தங்களை விளக்க வந்தவைகள் தான் உபபிரம்மணங்கள். அவைகளையும் இயற்றியவர் இந்த ரிஷிகளே. இன்று தொடக்கமாக நம் பாரத தேசத்திலே பல ரிஷிகள் வாழ்ந்திருந்தாலும் எண்ணிரடங்கா ரிஷிகள் அவர்கள். அதை கணக்கிட்டு சொல்லுவது என்பது மிக அரிதானது. ஏதோ அடியேனுடைய மந்த மதிக்கு எட்டிய வரையிலே முக்கியமான சில ரிஷிகளை பற்றி மட்டும், அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கோத்திரங்களும், அந்த கோத்திரத்தை எப்படி மற்ற சிஷ்யர்களும் கொண்டு கொண்டார்கள் என்பதை பற்றியும் விளக்கமாக இனிவரும் காலங்களிலே நாம் அறிய இருக்கிறோம். இது நிர்விக்னமாக நடந்தேறி எல்லோருக்கும் ஒரு நல்ல ரிஷிகளை பற்றியதான அறிவை உண்டாக்க வேண்டும் என்று அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணி அடியே அமைகிறேன். கவிதாத்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.